Hi friends, welcome to Navy Air Channel. In this video, noodles are simple. No, this is a packet. That is why we are going to go to the mama. We are going to go to the healthy. Please subscribe. Subscribe to the bell icon. மறக்காம கிளிக் பண்ணீங்க உங்க சப்ஸ்கிரைபருக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க பார்த்த உடனே உங்க வீட் குழந்தைங்களுக்கு செஞ்சு தாங்க அதுக்கப்புறம் நீங்க கடையில கண்டிப்பாவே வாங்க மாட்டீங்க என்னன்ப ஏனை எழுத்தின்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு இப்பதான் வந்து அவங்க வெயிட் லாஸ் ஜேர்னி போட்டாங்க ஆனால் பையன் வந்து மேகி சாப்பிட்றான்னு நினைக்கலாம் இந்த மேகி வந்து வீட்லேயே செஞ்சதுதான் நீங்கள் பாருங்கள் மேகி மாதிரியே இருக்கா கண்டிப்பாக அப்படி டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க இருக்கும் இது எதில் செஞ்சதுன்னா கோதுமை மாவில் இது இந்த மேகிக்கான ப்ரிப்பரேஷனே வீட்டில் தான் செஞ்சது ஸோ அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கடையில் கண்டிப்பாக வாங்காமல் வீட்டிலே செஞ்சு கொடுப்பீங்க டயட்டில் இருக்கணும் மேகி சாப்பிட்ணும் ஆசை இருக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா இதில் வந்து காய் தான் ஆயில் வேணால் இல்லாமல் லைட்டாக வந்து காயெல்லாம் வேக வச்சுட்டு கூட இது பண்ணிக்கோங்க இந்த மேகி சூப் செய்வோம் இல்லையா ஆயிலே போடாமல் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் காயெல்லாம் சூப் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வெந்து வச்சுருக்கதையும் லைட்டாக போட்டுட்டு சூப்பாக குடிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது வந்து மைதாவில் செய்யலாங்க கோதுமையில் செஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து தேவையான பொருள் பார்க்க போகிறோம் கோதுமை மாவு வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன் உப்பு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து தேவையான அளவு கொஞ்சம்தான் ஒரு 2-3 ட்ராப் ஊற்ற போகிறேன் சுடுதண்ணி வார்ம் வாட்டர் வந்து மாவு போட்டு பிசைகிறதுக்காண்டி எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பிள்ளையும் போது ஈஸியாக வரும் அதுக்காண்டி வந்து சுடுதண்ணி வந்து கை போட்டு பிசைகிற அளவுக்கு இருக்க பக்குவத்துக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து எண்ணெய் வந்து ஒரு 3 ட்ராப்லேருந்து 4 ட்ராப் வந்து ஊற்றி எல்லா மாவோடையும் பிசைஞ்சுக்கோங்க அது மாதிரி எண்ணெய் வந்து எல்லா மாவு கூடயும் படுற மாதிரி ஆனதுக்கப்புறம் சுடுதண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் லைட்டாக மாவு வந்து லேஸாக இருக்க மாதிரி ஏன்னா நம்ம வந்து புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இந்த சுடுதண்ணி எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து மாவு வந்து நல்லாவே பிசைஞ்சாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து மாவு ஊறட்டும் இந்த மாவு ஊற டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சுடுதண்ணி வந்து இதை வந்து பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு வேக வைக்கிறதுக்கு சுடுதண்ணி வந்து வச்சுட்டு நல்லா பாயில் பண்ண போகிறேன் அது நல்லா கொதிக்கிறப்ப தான் வந்து நம்ம இதை வந்து பிழிய போகிறோம் ஸோ இப்போ வந்து நான் சுடுதண்ணி வந்து வைக்க போகிறேன் ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து மாவு வந்து ஊறணும் தண்ணி வந்து இப்போ வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டோம் சூடு வர வச்சிட்டோம் இப்போ கொதிக்க போகுது தண்ணி இப்போ இந்த டைமில் வந்து நான் வந்து இடியப்போ உரலில் இந்த சின்ன அச்சு இருக்கு இல்லையா இது தான் எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் புளிய போகிறேன் தண்ணி நல்லா கொதிக்கும் போது புளிஞ்சு விடணும் இது பாருங்க இப்போ நான் நல்லா புளிஞ்சு விட்டுட்டேன் ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணியில் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம தனியாக வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு புளிகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது நம்ம கோதுமையில் செய்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது புளியறதுக்கு இதே நீங்கள் மைதாவில் செஞ்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பட் கோதுமையில் செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க வந்து கடையில் வந்து நூடுல்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் வீட்லேயே ரொம்ப நம்ம வந்து எப்படி சொல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக செஞ்சு கொடுக்கவும் முடியும்
இப்போ வந்து நம்ம வீட்லேயே வந்து ஹோம்மேட் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணும்போது இது மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பச்சை தண்ணி வந்து டக்குன்னு ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் ஓவர் குக் ஆகக்கூடாதுங்கிறக்காண்டி, அந்த குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி. சரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு மேகி மாதிரியே. சின்ன அச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை எப்படி வந்து குழந்தைக்கு வந்து செஞ்சு கொடுக்க போகிறேங்கிறதா அடுத்து காமிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்க காய் வச்சு தான் செய்ய போகிறோம். நான் ஆல்ரெடி அந்த மேகி செய்கிறது எப்படின்னு காமிச்சிட்டேன், அதாவது கோதுமை மாவில் மேகி செய்கிறது எப்படிங்கிறத வச்சுருக்கேன். அதில் வந்து வீட்டில் இப்போ எங்கிட்ட இருந்தது வந்து வெங்காயம், கொடமிளகா, கேரட், இது மூணு தான் நான் போட போகிறேன். ஒரு நான் எந்த இதில் வந்து ரெடி பண்ணணும், மாவு கோதுமை மாவு வந்து பிழிஞ்சு ரெடி பண்ணணும் அதே பாத்திரம் தான். பாத்திரம்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் திரும்ப அதே ரீயூசபிள் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து வெங்காயம் வந்து போடுறேன். சொல்லுங்க. இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொடமிளகா கேரட் ரெண்டையும் ஒன்றாவே வதக்க வைக்க போகிறோம். நான் வந்து கொடமிளகா ஆட் பண்ணிக்கிறேன், அதோட கேரட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ, பீன்ஸு, முட்டைக்கோஸ் இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கிட்ட இதுதான் இருக்கு, அதனால இதை மட்டும் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த மேகி செய்கிறப்ப வந்து உப்பு போட்டிருக்கோம். ஸோ காய்க்கான உப்பு மட்டும்தான் நம்ம இதில் போடணும். நான் வெங்காயம் போடும்போதே தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஸோ உப்பு பத்தலைன்னா நீங்கள் இப்போயே டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. இது கேரட் துருவுனால கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போதும் ரொம்ப கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்பவும் வேக வைக்க வேணாம். இதில் வந்து நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் வதங்கட்டும். கொடமிளகா நல்லா வதங்கினா தான் பிடிக்கும் அப்படின்னா கொடமிளகா தனியாக, கேரட் தனியாக வதக்கி போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ராவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க இப்படி போட்டுக்கோங்க. ஸோ வீட்டில் நமக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சமைச்சிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து மேகி ஃப்ளேவர் வேணும்னா மேகியோட அந்த மசாலா பேக்கெட் இருக்கு இல்லையா, அது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கரம் மசாலா, இல்லைன்னா வெறும் மிளகாப்பொடி மட்டுமே போதும். ஸோ இதை ஒரு கிண்டி கிண்டிட்டு ஒரு 1 செகண்ட் இருக்கட்டும். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மேகி வந்து இதோட சேர்த்து கிண்டிக்கலாம். இந்த மேகி இல்லைங்க, திரும்பவும் சொல்கிறேன், கோதுமை மாவில் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணது. சின்ன அச்சு எடுத்துக்கோங்க, இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இனிமே சப்போர்ட் பண்ண போறவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.